வணக்கங்க. நான் யுவராஜ், வேலூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரூர் பக்கம், அதாவது தருமபுரியிலேருந்து அரூரில் ஒரு விதை திருவிழா ஒன்று நடத்துகிறோம். இதில் யார் நடத்துகிறாங்க அப்படின்னா, தகடூர் களஞ்சியம் இயற்கை விவசாயிகள் சங்கமும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பும் இணைந்து நடத்துகிறாங்க. இதில் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பில் நான் ஒருத்தர் இருக்கேன். நாங்கள் இங்கே ரொம்ப ஒரு 500 ரகமான காய்கறி கிழங்குகளை கண்காட்சிக்கு வச்சுருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் விற்பனையும் பண்ணுறோம். முக்கியமாக நான் வந்து கிழங்கு ரகங்களை சேகரிச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு கிழங்காக பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 ரகமான கிழங்கு மேலே நான் சேகரிச்சுருக்கேன். அதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப் இருக்கும், கலர் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வெத்தலவள்ளி கிழங்குங்க. வெத்தலவள்ளி கிழங்கு மட்டுமே ஒரு 60 ரகமான வெத்தலவள்ளி கிழங்கு இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஒரு 40 கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு சிலது மட்டும் இங்கே வச்சுருக்கோம். ஒவ்வொன்றுமே அதோடய வடிவம் மாறும், அதோடய நிறம் மாறும், அதோடய சுவை மாறும், அதோட இலை அமைப்பு மாறும், காய்க்கிறது முதற்கொண்டு எல்லாமே மாறும், பருவம் முதற்கொண்டு மாறும். இது ஒரு வெத்தலவள்ளி கிழங்கு. இது வந்து கொடியில் காய்க்கும், இது கொடியில் காய்க்கும், இது கொடியில் காய்க்காத ரகம். இது இன்னொன்று, ஒன்று பூக்கிற ரகம் இருக்குது, பூக்காத ரகமும் இருக்குது. இது வந்து செவ்வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, பர்பிள் யாம் அப்படின்னு. இதை உள்ளே கிழந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளட் கலர் இருக்கும், ஃபுல்லாக ரெட்டு தான் இருக்கும். இது ஃபுல்லாக செவ்வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ராசவள்ளி கிழங்கு. இது அதிகமாக எங்கே இருக்காங்கன்னா, ஸ்ரீலங்காவில் அதிகமாக இந்த கிழங்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து தூண் காய்ச்சல்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப நீளமாக இருக்கும், ஆள்வள்ளி கிழங்கு அந்த மாதிரி இது இருக்கும். நீங்கள் எந்தளவுக்கு குழி எடுத்து நடுறீங்களோ அந்தளவுக்கு இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் பொதுவாக என்னென்னா, அவிச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து இன்னும் வேல்யூவேட் பண்ணுறாங்க, சிப்ஸு போடுறது, இதை வந்து பாயசம் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அடுத்தது கரணக்கிழங்கு. கரணில் இது கஜேந்திரசன் சொல்லுவாங்க, இன்னும் பெருசாக இருக்கும், அதாவது 60 கிலோ மேலே காய்க்கும். இதுவும் தூண் காய்ச்சல் ஒரு வெரைட்டி. மரவள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 9 ரகமான மரவள்ளி இந்த வருஷம் சேகரிச்சிருக்கோம். அதில் ஒரு சிலது மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். குறைஞ்சது 4 மாதம்லேருந்து 5 வருஷம் காய்க்கக்கூடிய மரவள்ளி வரையும் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் ஒரு சிலது மட்டும் சின்ன பீஸாக எடுத்து வந்து வச்சுருக்கோம். இது ஒரு ரகம். இது வந்து 3 மாதத்து 4 மாதத்தில் வந்துடும். இது வந்து 6 மாதம் 8 மாதம். இது வந்து ஃபுல்லாக வெள்ளை இருக்கும். ஒரு சிலது வந்து சிப்ஸுக்காக மட்டும் இது பண்ணுவாங்க, ஒரு சிலது வந்து உணவுக்காகவும், சிலது வந்து பவுடர் பண்ணுவாங்க அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பால் சேம்புன்னு சொல்லுவாங்க. சேம்பில் நம்ம மேக்ஸிமம் என்னென்னா, ஒரே ஒரு சேம்பு வெரைட்டி தான் நம்ம கடையில் பார்ப்போம், ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து பால் சேம்புன்னு சொல்லுவாங்க. இதோடய கிழங்கே ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் வருஷக்கணக்கே வச்சுக்கலாம், வெறும் தண்டை மட்டும் எடுத்து சமைச்சிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு விதைக்கவே தேவையில்ல, ஃபஸ்ட்டு ஒரு டைம் விதைச்சிங்கன்னா போதும் இந்த கிழங்கு. இது சேம்பில் இன்னொரு வெரைட்டி, இது நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது சைடில் இன்னும் நீளமாக கிழங்கு வைக்கும், இங்கேருந்து ரொம்ப பெரிய கிழங்கு வைக்கும். இது சேம்பில் இன்னொரு வெரைட்டி. சேம்பில் கிட்டத்தட்ட ஒரு 70 ரகமான சேம்பு நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது கரணில், இது புடிக்கரணை. நடு கிழங்கு மட்டும், சட்டிக்கரணை ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த மாதிரி பெருசாக இருக்கும், இல்லை சின்ன பீஸ் இருக்காது. இது புடிக்கரணை, நடு பீஸ் மட்டும் சின்னதாக இருக்கும், சைடில் இதெல்லாமே பெருசாக இருக்கும். இது நீலச்சேம்பு, ரொம்ப நீளமாக இருக்க ஒரு சேம்பு. இது குழி நிறை சேம்புன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே ஒரு சேம்பு வச்சிங்கன்னா அதை நட்ட இடத்துல ஃபுல்லாகவே அது நிறைஞ்சு வரும், குழி நிறை சேம்பு. இதெல்லாமே ஒரு சில ஆப்பிரிக்க வெரைட்டி, இந்தியன் வெரைட்டி எல்லாமே இருக்குது இதில். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ரகமான சக்கரவள்ளியும் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆரஞ்சு சக்கரவள்ளி சொல்லுவாங்க, அதாவது திருவண்ணாமலை பக்கம் இது வந்து அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. இது சக்கரவள்ளி முளைக்க வைக்கிற மெத்தடும் இது தான். இதுலையுமே ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. இது வெள்ளை சக்கரவள்ளி. இது வந்து ஃபுல் பர்பிள் சொல்லுவாங்க, அதாவது பீட்ரூட் கலர் இருக்கும். இன்னொன்று கேரட் கலர் இருக்குது. இதில் நிறைய ரகம் இருக்குது, ஒவ்வொன்றுமே அதாவது 3 மாதத்துலேருந்து 4 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி இருக்குது. இது பேரறத்தைன்னு சொல்லுவாங்க, அதாவது அறத்தில் ஒரு 3 ரகமான அறத்தை நான் வச்சுருக்கோம். சித்தரத்தை, பேரறத்தை, காட்டரத்தை. இது வந்து பேரறத்தை. இது அதிகமாக இந்த மூலிகை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மதுரை சேம்பு, அதாவது அங்கே சீனி சக்கரவள்ளி அப்படின்றாங்க, சீனி கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கல்வாழையில் ஒரு ரகம். நீங்கள் இது நார்மலாக அவிச்சு சாப்பிட்டா போதும். இது பழுப்பாகல், அதாவது பாகல் வந்து நம்ம விதை தான் பார்த்துருப்போம். இது வந்து காட்டில் வளரக்கூடிய கிழங்கு. இது இதில் கிழங்கு காய் வைக்கும், பழுப்பாகல்னு சொல்லி. இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, இந்த பாகல் வந்து கசக்காது. இதில் ஆண் கிழங்கு பெண் கிழங்கு தனித்தனியாக இருக்கும். ஆண் கிழங்கு பெண் கிழங்கு வச்சு சேர்த்து வச்சா மட்டும்தான் அந்த காய் வந்து பிடிக்கும். இது அதிகமாக இந்த வேதாரண்யம் பக்கம் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரேர். இது
இது வெத்தலவள்ளியில் நிறைய ஒரு சின்ன சின்ன கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கிண்டல் காய்ச்சல்னு சொல்கிறாங்க, அதாவது காய்ச்சல்னால் வெத்தலவள்ளின்னு சொல்லுவாங்க கேரளாவில். இது இது ஒரு இஞ்சி, இதெல்லாமே இந்த முள்ளங்கி, கேரட்டு, சிவப்பு முள்ளங்கி, இது டர்னிப்னு சொல்லி அது வந்தது ஒரு வெரைட்டி, இதெல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து கொடி உருளை. நம்ம பொதுவாக வந்து உருளைக்கிழங்கு வந்து மலையில் தான் பார்த்துருப்போம், மலையில் தான் அதிகமாக விளைவிப்பாங்க. நம்ம சமதளத்துலேயும் இந்த உருளைக்கிழங்கு இங்கே விளைவிக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன கிழங்காக எடுத்து நட்டாலும் போதும், அடுத்த வருஷம் பெரிய பெரிய கிழங்காக கொடியில் நிறைய காய்க்கும். அதாவது ஒரு 50 ஒரு 80 80 கிழங்கு வரையும் இது காய்க்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 ரகம் இப்போ நாங்கள் பிடிச்சிருக்கோம். இது குறைஞ்சது ரொம்ப சின்ன பீஸ்லேருந்து ஒரு இது வந்து 2.5 கிலோவோ வரையும் அறுத்து விட்டோம். இதை 4.5 கிலோ வரையும் நான் பார்த்துருக்கேன். இது ஆறு ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு கிழங்கு, இது கூகை கிழங்கு. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பேதியாச்சுன்னா இந்த அரோட்டி மாவுன்னு சொல்லுவாங்க, அந்த கிழங்கு இது. இதில் இன்னும் 3 வெரைட்டி கிட்ட ஆறு ரூட் இருக்குது. இது எல்லாமே ஒரு வெத்தலவள்ளி கிழங்குங்க. இது வாழை காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இது அவிச்சோம் அப்படின்னா மஞ்சள் கலர் ஆகிடும். இது நனைக்கிழங்கு அப்படின்னு கன்னியாகுமரி பக்கம் சொல்கிறாங்க. அதாவது சிறுவள்ளி அப்படின்னு இன்னொரு கிழங்கு இருக்குது. அதே மாதிரி சிறுவள்ளி வந்து கடலூர் பக்கம் நிறைய பார்க்கலாம். இது வந்து நனைக்கிழங்கு, சிறுவள்ளியோட கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்கும். மஞ்சளில் கிட்டத்தட்ட ஒரு 20 ரகமான மஞ்சளை இது பண்ணி வச்சோம். இது வந்து இஸ்ரேல் அப்படின்னு ஒரு இது, அதோட மஞ்சள் இது ரொம்ப நீளமாக இருக்குது. கமர்ஷியல் வெரைட்டி இது நிறைய இருக்குது. இது மாகாளி கிழங்கு. இந்த கிழங்கு வந்து மாகாளி கிழங்கு. அதிகமாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த மலை பகுதியில் பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது அழிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய கிழங்கு இது. இதோடய ஊறுகாய் அவ்வளோ அருமையாக இருக்கும், மருத்துவ குணம் அவ்வளோ அது இதுவாக இருக்கும். விதையாக கொடுத்துருக்கோம், கிழங்கு கொடுத்துருக்கோம். கிழங்கு நிறைய அங்கங்கே தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் கொடுத்துருக்கோம். மற்றபடி கேரளா, கர்நாடகா, நான் கடைசியாக நாக்பூர் வரையும் நாங்கள் பயணிச்சிருக்கோம். இது வந்து விராலி சேம்புன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நீளமாக சேம்பு. சேம்புலேயே ஒரு 60 வெரைட்டி இருக்குல்ல. அதில் இது ரகமான இஞ்சி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இது ஒரு இஞ்சி, கொல்லிமலை மலை இஞ்சின்னு சொல்லுவாங்க. கொல்லிமலை பக்கம் நிறைய விளையக்கூடிய இஞ்சி, காட்டில் அதிகமாக விளையக்கூடிய இஞ்சி. அந்த கொடியூரில் பார்த்தீங்களா, அதில் இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். இது வந்து காட்டு வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதாவது சேர்மன் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக காட்டில் தான் கிடைக்கும். இது அதிகமாக யார் எடுப்பாங்கன்னா இந்த மலைவாழ் மக்கள் தான் இவங்க எடுத்து அந்த கிழங்கை சாப்பிடுவாங்க. இது என்னென்னா இது எல்லாமே கொடியில் காய்ச்சது தான். அது இதுதான் விதை கிழங்காக திரும்ப விழுந்து விதை கிழங்காக வைக்கும். அதில் வந்து விதையும் வரும், இந்த காட்டுவள்ளிக்கிழங்கில் விதையும் வரும். அது விதை விழுந்து முளைச்சி அதுவும் விதையாக இருக்கும். இது முள்ளன் கிழங்கு அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலான கிழங்கு. இது நாங்கள் கேரளாவில் ஒரு இடத்துல பார்த்தோம். எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கிழங்கு நட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த காட்டு பண்ணிங்க வந்து இதை அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது முள் வந்து பெரிய பெரிய முள்ளாக இருக்கும். கீழே வந்து முள் ஓடும். இங்கேருந்து தனியாக ஒரு கொடி போய் ஒரு 5 அடிக்கு அப்புறம் ஒரு கொடி போய் அங்கே வந்து அங்கே தான் கிழங்கு வைக்கும். கிழங்கு அங்கே மட்டும் தான் இருக்கும். வெதை கிழங்கு எங்கே வச்சுமோ அங்கே கிழங்கு இருக்காது பெருசாக. இது முள்ளன் கிழங்கு, ஃபுல்லாக முள் இருக்கும், ரொம்ப நீளமான முள் இருக்கும். கால் வச்சா இது சாப்பிட்ற வெரைட்டி தான், எல்லாமே சாப்பிட்ற வெரைட்டி தான். இது எல்லாமே வெத்தலவள்ளி கிழங்கு. இது சிறுகிழங்கு, கடலூர் பக்கம் இருக்கிற ஒரு சிறுகிழங்கு. இது ரொம்ப சிம்பிளாக எல்லாமே கிழங்கு எல்லாமே அவசி சாப்பிட்லாம். இது தூண் காய்ச்சலில் இன்னொரு வெரைட்டி. இது இது ஆப்பிரிக்கன் காய்ச்சல். இது ரொம்ப சின்ன கிழங்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ 150 கிலோ மேலே எடுக்கலாம். அதாவது ஒரு வருஷம் நட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா ஒரு 100 கிலோலேருந்து 150 கிலோ மேலே ஒரு கிழங்கு இருக்கும். இது இப்போ நீங்கள் விதை எப்படி வைக்கணும் அப்படின்னா, இது கீழே பெரிய கிழங்காக போயிருக்கோம். இப்போ நாங்கள் இது இது கட் பண்ணிட்டு இங்கேருந்து முளைக்க ஆரம்பிக்கும். இங்கே இங்கே முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா கிழங்குமே அந்த இந்த பருவானா மாசிக்கு அப்புறம் முளைக்க ஆரம்பித்தோம். கிழங்கு எப்போவுமே சித்திரை வைகாசி தான் நடவு பண்ணுவாங்க. அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடவு போடுவாங்க. எப்போ எடுப்பாங்க அப்படின்னா மாசி தைக்குள்ளே, மாசி மார்கழி தையிலேருந்து கிழங்கு அறுவடை பண்ணுவாங்க. தண்ணி அதிகமாக தேவைப்படாத கிழங்கு இருக்குது, தண்ணி அதிகமாக தேவைப்படுற கிழங்கு இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கிழங்குங்க மாறும். சக்கரவள்ளி கிழங்கு வேதாரண்யம் பக்கம், அங்கே வந்து சாம்பிராணி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அவங்க மானாவரியே தான் பண்ணுவாங்க. ஒரே அந்த மழை தான் அவங்களுக்கு பெரிய ஆதாரமாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது லோக்கல் வெரைட்டி. அது நீங்கள்
கட் பண்ணும்போது பச்சையாக கட் பண்ணும்போது உள்ளே வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும், உள்ளே அவிசிங் அப்படின்னா உள்ளே வந்து மஞ்சள் கலராக மாறிடும். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சாம்பிராணி கிழங்கு. இது வந்து என்னென்னா வெத்தலை வழியில் உருண்டை காய்ச்சல்னு சொல்லுவாங்க, அதாவது உருண்டை வெத்தலை வழி. ரொம்ப நீளமாக பார்த்துருப்பீங்க, இது வந்து வெறும் உருண்டை மட்டும் தான் இருக்கும். இது உருண்டை வெத்தலை வழி. இதுவும் ஒரு சேம்பு, சேம்பில் 60 வெரைட்டி வச்சுருக்கல, இதில் ஒரு சேம்பு. இது மாங்காய் இஞ்சி. இஞ்சி வந்து மாங்காய் அமைப்பு வந்து, இது வந்து மஞ்சள் அமைப்பு இருக்கும், உள்ளே வந்து மாங்காவோட நிறம் இருக்கும். இது மாங்காய் இஞ்சி. அடுத்தது இப்போதைக்கு இது மட்டும் தான் கிழங்கு நிறைய வச்சுருக்கோம்.